இன்னைக்கு தேட்டரில் கார்த்திகோட ஆக்டிங்கில் மித்தனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கில் சர்தார் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த மூவி ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவி தான் இந்த மூவியில் கார்த்திக் ரெண்டு கெட்டப்பில் தான் ஆக்டிங் பண்ணியிருக்காரு அப்பா பிள்ளை அப்படின்ற கெட்டப் தான் இந்த மூவியோடைய முக்கியமான ஸ்டோரின்னு சொல்லலாம் இந்தியர் கார்த்திகோட ஆக்டிங்கில் தொடர்ந்து மூணு மூவி ரிலீஸ் ஆகிடுச்சு மூணு மூவியுமே ஒரு வெற்றி மூவின்னு தான் சொல்லணுமே இவருடைய விருமன் மூவி ஓரளவு ஹிட் கொடுத்த மூவி பொன்னியன் செல்வன் மூவி பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி தான் இப்போ இந்த சர்தார் மூவியை பார்க்கும்போது ஒரு சூப்பர் ஹிட் மூவியாக தான் அமைய போதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இயர் ரொம்ப பாசிட்டிவான மூணு மூவியை தான் இவர் தேர்ந்தெடுத்திருக்காரு சர்தார் மூவியை பி எஸ் மித்ரன் அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஏற்கனவே இவருடைய டைரக்ஷனில் இரும்பு திரை ஹீரோ அப்படின்னு ரெண்டு மூவி ரிலீஸ் ஆகியிருந்தது ரெண்டு மூவியுமே ஒரு முக்கியமான சோசியல் விஷயத்தை மட்டும் இல்லாமல் மக்களுக்கு சில பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய கண்ட்டையும் மூவியில் தெளிவாக சொல்லியிருந்தார் அதுதான் இந்த சர்தார் மூவிலையும் ஃபாலோ பண்ணியிருக்காருன்னே சொல்லணுமே சில முக்கியமான டேரக்டர் எல்லாருமே கதையை திரைக்கதையை மட்டும் ஆக்காமல் ரொம்ப நுணுக்கமான ஸ்கிரீன் பிளேவையும் அமைக்கிறாங்க சர்தார் மூவியை பார்க்கும்போது அப்பா புல்ல அப்படின்னு ரெண்டு கெட்ட போகுது புள்ள போலீஸாகவும் அப்பா ஒரு ஒரு ஸ்பையாகவும் தான் காமிச்சிருக்காங்களே அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்படுற ப்ராப்ளத்தை சரி பண்ணுறது தான் இந்த மூவியாக அமைச்சிருக்காங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அதுதான் தண்ணி அதையே மெயின் ஸ்டோரியாக வச்சு படம் ஃபுல்லாகவே நகர்த்திருக்காங்க படத்தை பற்றி தெளிவாக சொன்னோம்னா கண்டிப்பாக கதை தெரிய வந்துடும் அதனால் கொஞ்சம் மட்டும்தான் டீட்டெயில் பண்ணியிருக்கானே மற்றபடி சினிமோட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க எடிட்டிங்கும் சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணுமே இன்னும் கொஞ்சம் மியூசிக்கை ஹையர் பண்ணியிருந்தாங்கன்னா மூவி பார்க்குறதுக்கு இன்னமும் செம்மையாக இருந்திருக்கும் டோட்டலாகவும் மூவி ஃபுல்லாகவே உட்கார வச்சு பார்க்குற மாதிரி தான் ஸ்க்ரீன் ப்ளேவாக அமைச்சிருக்காங்க பிஎஸ் மித்தனனுடைய டைரக்ஷன் போலவே தான் எந்த மூவியும் இருக்குது கண்டிப்பாக இது கார்த்திக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் மூவின்னு தான் சொல்லணுமே ஒரு சில கெட்டப்பில் வராரு அந்த கெட்டப் எல்லாமே கார்த்திக்கு செம்மையாக இருக்குது அவருடைய அப்பா கேரக்டரான சர்தார் கெட்டப்பும் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே பொதுவாக படத்தில் நிறைய ஆக்ட்ரஸ் உள்ளே வராங்க எல்லாருக்குமே தேவையான ரோலை மட்டுமே கொடுத்துருக்காங்க படத்தில் சஸ்பென்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மிங்கிள் பண்ணி செம்மையம் அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணுமே கோலிவுட் வட்டாரமே இந்த மூவிக்கு அஞ்சு மார்க்கில் சுமார் நாலு மார்க்கை கரண்ட் அஃபேர்ஸாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக இந்த மூவியை தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீலிங்கை கொடுக்கும் கண்டிப்பாக எந்த மூவியை தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒர்த்து தான்